हेलो फ्रेंड्स, இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீ கியூப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீ கியூப் இருக்கு பாத்தீங்களா, இத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? வீ கியூப்னா என்னன்னா நம்ம இங்க ரைட் டாப் என் டாப் ரைட் கார்னர்ல ஒரு இது இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு பேர் தான் வீ கியூப். ஓகேவா? கீழ பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல மேல கியூப்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வீ கியூப். வீ கியூப் நம்ம எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு எந்த ஃப்ரண்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ரைட்டில் பார்க்கணும்னா ரைட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எந்த வியூவில் நம்ம பார்க்க போகிறோன்றத பார்த்து யூஸ் பண்ணுவோம். இது கீழே நமக்கு அதாவது டைரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நார்த்து மாதிரி, நார்த்து சவுத்து மாதிரி டைரக்ஷனும் நமக்கு இருக்கு. ஓகேவா? இதுதான் வீ கியூப். இந்த வீ கியூப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ள போகலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹோம் பட்டன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க டிஃபால்ட்டா ஹோம் அதுபடி வந்துடும். ஓகேவா? நீங்க எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி, இப்ப நம்ம இந்த இப்ப நான் ரைட்ல வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ரைட்ல போயிட்டு நீங்க மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப எனக்கு ஹோம் பட்டன் வேணாலும் நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு. ஓகேவா? இந்த வீ கியூப்ஸ் பத்தி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வியூஸ்ல வீ கியூப்ன்றது பாத்தீங்களா, இதுல ஷோ த வீ கியூப்னு இருக்கு. அதை வந்து இங்க வந்து செக் இன் பண்ணி இருக்கு. அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க இந்த வீ கியூப் வராது. ஓகேவா? ஃபோர்த் வீ போர்ட்லயுமே நமக்கு வராது. இது ஃபோர்த் வீ போர்ட்லயும் இருக்கும் வீ கியூப். ஃபோர்த் வீ போர்ட்லயும் இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வேணும் அப்படின்னா நீங்க திரும்ப வியூஸ்ல போயிட்டு வீ கியூப்ல போயிட்டு ஷோ த வீ கியூப், ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா ஆல்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் பி. ஓகேவா? நம்ம போய் கிளிக் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீ கியூப்ல இப்போ ஷோ ஃபார் ஆக்டிவ் வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ தான் ஆக்டிவ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ தான் ஆக்டிவாக இருக்கு. வியூஸ்ல போயிட்டு திரும்ப ஷோ ஃபார் ஆக்டிவ் வியூ அப்படின்னா நமக்கு இப்போ அந்த லே அவுட்ல என்ன இருக்கு, ஃபோர் லே அவுட்ஸ் தானே இருக்கு நமக்கு, அந்த லே அவுட்ஸ்ல தான் ஆக்டிவாக இருக்கு. ஓகேவா? ஷோ ஃபார் ஆல் வியூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல் வியூஸ்லேருந்தும் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஷோ ஃபார் ஆல் வியூஸ்ன்னு இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபோர் வியூஸ்லேயும் போயிடுது. ஓகேவா? இதை கிளிக் பண்ணோம்னா ஃபோர் வியூஸ்லேயும் நமக்கு வியூவாக இருக்கு. ஷோ ஃபார் ஆல் வியூஸ்னா நம்ம ஆல் வியூஸ்லேயும் அது ஷோ பண்ணுது. அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னா போயிடும். இதில் எதுவும் கிளிக் ஆகிருக்கணும், ஷோ ஃபார் ஆக்டிவ் வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஓகேவா? ஆக்டிவ் வியூவில் மட்டும் இருக்கும், ஷோ ஃபார் ஆல் வியூஸ்ன்னு கொடுக்கும்போது போயிடும். ஓகேவா? வேணும்னா இதை எடுத்து விட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோம்னு இருக்கு, அதான் சொன்னதில்ல இதுவா ஹோம். ஓகேவா? ஹோமுக்கு ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஹெச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகிராஃபிக்னு இருக்கு. ஆர்த்தோகிராஃபிக்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆர்த்தோகிராஃபிக் வேண்டாம்னா எடுத்துகிட்டு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செட் கரண்ட் வியூவர்ஸ் ஹோம். இப்போ நமக்கு இதுதான் கரண்ட் வியூவர்ஸ் ஹோம்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? இதில் போயிட்டு இப்போ வீ கியூப்ல செட் கரண்ட் வியூவர்ஸ் ஹோம் அப்படின்னு இதையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? செட் கரண்ட் வியூவர்ஸ் ஃப்ரண்ட். இப்போ நம்ம இதை வச்சிருக்கோம். வச்சுட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. இங்கே வீ கியூப்பில் போயிட்டு சேஃப் கரண்ட் வியூவர்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா இங்கே வந்து வீ கியூப்பில் சேஞ்சஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டாக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. செட் கரண்ட் வியூவர்ஸ் ஹோம் கொடுக்கும்போது நமக்கு
ஹோம் மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுபடி சேஞ்ச் ஆகிடும். ரீசெட் ஃப்ரண்ட் அப்படின்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹோம் கிளிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆகிடும். ரீசெட் ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்தோம்னா ஓகேவா, இதெல்லாம் புரியுதா இப்போ உங்களுக்கு? இதில் கிளிக் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஷோ ஃபார் ஆல் வியூஸை எடுத்து விட்டோம்னா எல்லா வியூ போப்லேயும் வரும். ஓகேவா, வீக்யூப். நெக்ஸ்ட்டு வீக்யூப்ல கான்ஃபிகர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும், ரிப்போர்ட் கான்ஃபிகரேஷன் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்யூபை பற்றி தான் பார்ப்போம். வீக்யூப்ல டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கா, ஷோ த வீக்யூப்னு இருக்கு. இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா, எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணோம்னா வீக்யூபு நமக்கு இங்கே ஷோவில் இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் தெரியுமா உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். வீக்யூபில் அதாவது வியூஸில் வீக்யூபில் நம்ம ஷோ த வீக்யூப்னு வந்தது பார்த்தீங்களா, இங்கேயும் பண்ணிக்கலாம் அங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ திரும்ப வியூஸில் வீக்யூபில் கான்ஃபிகரில் அங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன் ஆல் த வியூஸ் இன் ஆக்டிவ் லேஅவுட் டேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து லேஅவுட் டேப் வந்து இப்படி தானே செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாகவே உள்ளது, ஃபோர் லேஅவுட்ஸு. இதில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், நமக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்கு ஒன்லி, அதாவது நம்ம இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், அதில் மட்டும் வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கோங்க. இதுக்கு ஒன்லி இன் ஆக்டிவ் வியூன்னு கொடுத்தீங்கன்னா, அப்ளை கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆக்டிவாக இருக்க ரிப்போர்ட்டில் மட்டும் இந்த வீக்யூபை செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இல்லை எனக்கு ஃபோர் வீக்யூப்ஸ்லேயும் வேணும்னா இதை வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா, இதிலே வீக்யூப் சைஸ்ன்னு இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல்னு இருக்குது, டைனினா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் அப்ளை கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைனியாக வேணும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதில் வச்சுக்கோங்க. டைனியில் 100 கொடுத்தீங்க, 100% கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒப்பாசிட்டி. ஓகேவா, ஒப்பாசிட்டினா நமக்கு அந்த பிரைட்டாக கிடைக்கும்ல உங்களுக்கு, அதாவது டிரான்ஸ்பரன்சி தான் உங்களுக்கு, அதில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்காப்புல இருக்குது. ஓகேவா, இதில் வந்து ஸ்மால் வேணும் அப்படின்னா ஸ்மால் வச்சுட்டு அப்ளை கொடுங்க. இந்த மாதிரி சைஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டு, லார்ஜ் வேணாலும் நீங்கள் லார்ஜ் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு எப்படி வேணும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் நார்மல் வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுலையும் 50% தான் டிஃபால்ட், கொஞ்சம் இப்போ டிமானப்பில் இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஷோ த காம்பஸ் பிலோ த வீக்யூப், கீழே பிலோ த வீக்யூப் கீழே நம்ம காம்பஸ் இருக்குது, அது வந்து இப்போ காமிச்சிட்ருக்கு, அதாவது ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா, நம்ம இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காம்பஸ் வேண்டாம்னா நீங்கள் எடுத்து விட்டேன் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த காம்பஸ் வராது. நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. நமக்கு இதை பிளான் படி நம்ம வந்து பில்டிங் கிரியேட் பண்ணும்போது டைரக்ஷன்லாம் நம்ம பார்ப்போம். டைரக்ஷன் படி வேணும் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் வந்து இப்போ டிஃபால்ட்டாக உள்ளது இருக்குது, நம்ம இதில் ஆங்கிள்ஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் 45 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் 0 வச்சுட்டு அப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு என்ன ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ 90 degrees வேணாலும் நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுபடி சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீக்யூப்பு, வீக்யூப் மோஸ்ட்லி நம்ம ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த வியூவில் சேஞ்சஸ் பண்ணுவோம், சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.